ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித், நான் பெரிய தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது கண்ணீர் விட்டு கதறி எழுதுள்ளார். நான் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன். ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் என்ற முறையில் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். பந்து சேதப்பட்ட விவகாரத்தில் முழு பொறுப்பும் என்னுடையதான் என்றும் கூறியுள்ளார். எனது கேப்டன்ஷிப்பில் தான் எங்கள் அணி அதிக அளவு தோல்வியை கண்டுள்ளது என்று கூறிய ஸ்மித், எனது தவறுதுகளை திருத்திக் கொள்ள என்னால் முடியும், அனைத்தையும் செய்ய தயாராக உள்ளேன் என்றும் கூறியுள்ளார். உலகின் தலைசிறந்த விளையாட்டு கிரிக்கெட், கிரிக்கெட் தான் எனது வாழ்க்கை, அது திரும்ப கிடைக்கும் என நம்புகிறேன் என்றும் கூறியுள்ளார். வாழ்க்கை முழுக்க இந்த தவறுக்காக நான் வருத்தப்பட வேண்டியிருக்கும். எனக்கு கிரிக்கெட் மிகவும் பிடிக்கும். இளம் வீரர்களை என்டர்டைன்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறேன். நான் மீண்டும் வரும்போது என்னை அனைவரும் மன்னித்திருப்பீர்கள் என நம்புகிறேன் என்றும் ஸ்மித் கூறியுள்ளார். ஸ்மித் பேட்டியளித்த பொழுது திடீரென கண்ணீர் விட்டார். இதை பார்த்த நிருபர்கள் மத்தியில் சலசலப்பும் ஏற்பட்டது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் பந்தை சேதப்படுத்தி வெற்றி பெற முயன்றது அம்பலமானதால் ஸ்மித் மற்றும் துணை கேப்டனுக்கு வார்னருக்கு ஓராண்டு கிரிக்கெட் விளையாட ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அதிரடியாக தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து இணையதளங்களில் வெவ்வேறு வகையான கருத்துக்கள் கூறப்பட்டு வருகிறது. சிலர் வரவேற்றுள்ளனர், சிலர் ஸ்மித்துக்கு இது தேவைதான் என்றும் கூறியுள்ளனர். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் பிரஸ் தி பெல் ஐகான்.